அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புத்தக பார்வையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். போன வாரம் எங்களுடைய அமீரக வாசிப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர் குழுமத்தில் ஒரு புத்தகத்திற்கான ஒரு விருதை குறித்து ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. அது என்ன புத்தகம் அப்படின்னு சொன்னால், மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படின்ற புத்தகத்திற்காக குழந்தை இலக்கியத்திற்கான பால புரஸ்கார் விருது, பால சாகித்ய புரஸ்கார் விருது அண்ணன் எஸ் பாலபாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதை ஒட்டி அந்த நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த புத்தகத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசியிருந்தாலும் கூட, அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு தனி பதிவை போட வேண்டும் அப்படின்ற எண்ணம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அதன் விளைவாகத்தான் அந்த புத்தகத்தை பற்றி இந்த காணொளி. அந்த புத்தகத்தினுடைய பெயர் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல மரப்பாச்சினா என்ன? நம்முடைய சென்ற தலைமுறையினருக்கு மரப்பாச்சினா என்னன்னு தெரியும். நம்மளில் சில பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம குழந்தைகளுக்கு பெரும்பாலும் தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிறார் இலக்கியத்தில் கொண்டு போகும்போது, சிறார்கள் அதை படிக்கும்போது முதல்ல மரப்பாச்சினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி தான் வரும். ஓடி வந்து அம்மா மரப்பாச்சினா என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே அந்த புத்தகத்திலேயே சின்ன சின்ன கட்டங்கள் போட்டு ஒவ்வொரு பக்கத்துலேயும் அந்த கட்டங்களை போட்டு, அந்த கட்டங்களில் அண்ணன் பாலபாரதி மரப்பாச்சி என்பது எந்த வகை மரத்தினால் ஆன ஒரு பொம்மை, அந்த பொம்மை கையை தூக்குமா தூக்காதா, காலை தூக்குமா தூக்காதா, அது மெத்து மெத்துன்னு இருக்குமா இல்லை கடினமாக இருக்குமா இல்லை எந்த மாதிரி தன்மையோடு இருக்கும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களையும், அந்த புத்தகத்தின் ஊடாக அவங்களுக்கு வரக்கூடிய அத்தனை சந்தேகங்களையும் தொடர்ந்து இது போல் கட்டங்களில் ஒரு தகவல் களஞ்சியமாகவே கொடுத்துருக்காரு அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது, இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து மிக மிக முக்கியமான ஒரு மைய கருத்தை தொட்டு செல்கிறது அப்படின்றது தான். சைல்ட் அப்யூஸ், அதாவது குழந்தைகளின் மீதான பாலியல் வன்கொடுமைகளை குறித்து ஒரு ஒரு சின்ன ஒரு மைய நீரோட்டத்தில் தொட்டுட்டு போகிறது தான் இந்த கதையினுடைய மைய கருத்து அப்படின்றதுனால தான் இந்த புத்தகம் பரவலாக பேசப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு வந்தது. விருதெல்லாம் இரண்டாவது தான், விருதுக்கெல்லாம் முந்தைய ஒரு விஷயமாக இருப்பது இந்த புத்தகத்தினுடைய தன்மையாகத்தான் என்னை பொறுத்தவரை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் குழந்தைகளிடமும் பெற்றோர்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை பலருக்கும் இருப்பதாகவே நான் உணர்கிறேன். எங்கள் குழுமத்தில் கூட தோழர் ஒருத்தர் சொன்னார், இந்த புத்தகத்தை பாடநூலாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் கூட மேற்கொண்டால் நன்றாக இருக்குமே என்று, சர்வ நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று நானும் வழிமொழிகின்றேன். அப்படி ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் ஏதாவது இருந்தால் அவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் என்னுடைய கோரிக்கையையும் வைக்கின்றேன். இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த வருஷம் அண்ணன் பாலபாரதி அவர்களுக்கு சிறார் இலக்கியத்திற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது கிடச்சிது. அண்ணன் பாலபாரதியை நம் குழுமத்தில் எல்லாருக்கும் தெரியும், அதனால் நம்ம இப்போ தூக்கி கொண்டாடிட்டுருக்கோம். போன வருஷம் யாருக்கு கிடச்சிது, அதுக்கு முந்தின வருஷம் யாருக்கு கிடச்சிது, எந்த புத்தகத்திற்கு கிடச்சிது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அப்படின்றது தான் உண்மை, நான் உட்பட. அப்போ அதுக்கப்புறமா நான் கூகுளில் போய் தேடி பார்த்தேன், யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு, எந்த புத்தகத்திற்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. அப்போ சிறார் இலக்கியத்தில் என்ன நடக்குது, என்னென்ன புத்தகங்கள் வருது, யாருக்கெல்லாம் இந்த விருதுகள் கிடைக்குது அப்படின்ற எந்த வகையான விழிப்பும் இல்லாமல் தான் நம்ம இருக்கோம். அப்போ குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான புத்தகங்கள் போய் சேரும் அப்படின்றதில் ஒரு ஒரு கவனம் நமக்கு தேவை அப்படின்றத அவருடைய வார்த்தை எனக்கு நினைவூட்டியதாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது, இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தமை மாறாத மனம் கொண்ட மனிதனால்தான் ஒரு சிறார் இலக்கியத்தை படைக்க முடியும். அப்போ அந்த குழந்தமை மாறாத ஒரு மனம் கொண்டவராகத்தான் எழுத்தாளர் பாலபாரதி இருக்கார். புத்தகம் நெடுகிலும் அந்த குழந்தைகளுக்கு புரியும் வகையில், அந்த குழந்தைகள் ரசிக்கும் வகையிலான விஷயங்கள் தான், அல்லது அந்த குழந்தைகளோட பிரச்சனை எல்லாமே குழந்தைகள் சார்ந்தது, சிறார்கள் சார்ந்த விஷயங்களாகவே தொடர்ந்து ஒரு ஒரு மையப்புள்ளியை வச்சு ரொம்ப அழகான ஒரு சரடாக அவர் கொண்டு போயிருக்காரு கதையை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்த விஷயம், நான் அன்றைக்கி பேசும்போதும் இதே விஷயங்களை பங்கிருந்து கொண்டேன், இந்த கதையினுடைய மொழி எப்போதுமே காலத்திற்கான மொழியாக இருக்கணும் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக சிறார்களுக்கான மொழியாக அது இருக்கணும், குழந்தைங்க பேசுகிற மொழியாக இருக்கணும், குழந்தைங்க புரிந்து கொள்ளக்கூடிய மொழியாக இருக்கணும். இப்போ தமிழில் இப்போ தான் படிக்க துவங்கி இருக்க குழந்தைகளுக்கு அது ரொம்ப கடினமான மொழியாக இருந்தால் அந்த புத்தகத்தை மேலும் படிக்கணுன்ற ஆர்வமே வராது. ஆனால் அவர்களுக்கான மொழியாக அது இருக்கும்போது அதை படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மேலோங்கி இருக்கும். அண்ணன் யுகபாரதி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, இசைஞானி இளையராஜாவை பற்றி பேசும்போதும், அதுக்கு முன்னாடி காலத்திற்கான மொழியாக இளையராஜா அவர்களினுடைய மொழி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு எம்எஸ்வி அவர்களினுடைய பாட்டில் வந்து என்ன போட்டிருந்தார் அப்படின்னா,
என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அதே இளையராஜா அவர்கள் போடும்போது எங்குத்தமா உங்குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். அது மக்களின் மொழியாக இருந்தது. என் குத்தமானு கூட போடலை, எங்குத்தமா உங்குத்தமா. அப்போ நீங்களும் நானும் பேசுகின்ற மொழியாக இருக்குது அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மொழியில் சிறார் இலக்கியம் வரும்போது அந்த குழந்தைகள் அதை படிக்கும்போது அது மிக மிக எளிமையானதாக, அவர்களுக்கு படிப்பதற்கு மிக மிக இயல்பான ஒன்றாக மாறியிருக்கிறது. அப்படித்தான் மரப்பாச்சி சொன்ன ரகசியமும் இருக்குது அப்படின்றது மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்தது ஒரு 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 காட்சி இந்த நாவலில் வருது. அதில் ஒரு பேராகிளைடரில் போயிட்டுருக்காங்க. அப்படி பேராகிளைடர்னா ஒரு பறத்தல் மாதிரியான ஒரு விஷயம். அப்படி அப்படி பேல போயிட்டுருக்கும்போது அந்த அந்த குழந்தை போயிட்டுருக்கா. அந்த குழந்தை கையில் ஒரு பொம்மை இருக்குது, முன்னாடி ஒரு மாமா வந்து ஓட்டிகிட்ருக்காரு. அப்படி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போது அந்த குழந்தை நினைக்கிறான், நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன், பறத்தல் என்பது எப்போதுமே மகிழ்ச்சியான விஷயம் தானே, தரைவழி பாதையை விட நமக்கு அதிகமான மகிழ்ச்சி தருவது வந்து ஆகாய வழிப்பாதை தான், இல்லைனா நீர்வழிப்பாதை கூட சிலருக்கு சொல்லலாம். அதுலேயும் பறத்தல் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், நான் பறக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த குழந்தை அத்தனை சந்தோஷமாக போயிட்டுருக்கும்போது அந்த மாமா முகத்தில் சந்தோஷமே இல்லையே, அவர் பாட்டு போயிட்டுருக்காரு, ஏன் தினமும் செய்கிற வேலை அப்படின்றதுனால அவருக்கு ரொம்ப சலிப்பாக போயிடுச்சா அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும். அந்த குழந்தையே நினச்சிக்கும், ஒருவேளை எத்தனை நாள் செஞ்சாலும் கூட பறத்தல் என்பது ஒவ்வொரு முறையும் புதிது தானே, ஏன் இந்த மாமாவுக்கு அப்படி தோணவே இல்லை அப்படின்னு அந்த குழந்தைக்கே தோணும். ஆனால் இதை எப்படி பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னா, குழந்தைமை என்பது நாம் வளர வளர மாறித்தான் போகிறது, அல்லது மாறத்தான் வேண்டுமோ என்னவோ. அதே குழந்தைமையோடு வளர்கின்ற குழந்தைகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த குழந்தைமை மனம் வேண்டும் தான், ஆனால் ஒரு சில இடங்களில் அது மாறித்தான் போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு படம் வந்திருக்கும், அந்த படத்தில் ஒரு கல்லூரி மாணவியாக தான் அந்த பொண்ணு வருவா ஹாசினி. அந்த குழந்தைமை மாறாமல் பிள்ளைகளோடையே சுற்றிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. ஆனால் வீட்டிலலாம் அதை பற்றி சொல்லும்போது அந்த லூசு ஹாசினி படமா அப்படின்வாங்க. அப்போ அந்த குழந்தைமை மாறாத பிள்ளைகளை நாம் எப்படி பார்க்கிறோம், ஒரு வயதுக்கு மேலே எப்படி பார்க்குறோம் அப்படின்றதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஒரு காட்சி வரும், அந்த ஹாசினியை வந்து திட்டிடுவாங்க, யாரோ திட்டாங்கன்னோடனே அவனுக்கு ரத்தம் வராமல் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும் இன்னைக்கு அப்படின்னு ஹாசினி சொல்கிறதாக ஒரு டயலாக் வரும். அதை கேட்கும்போது எனக்கு தோன்றியது, இந்த நாவலில் மரப்பாச்சி ஒரு குற்றம் செய்யும் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கும். ரொம்ப பெருசாக அடிபட்டு செத்துலாம் போகாமல் சுமாரான ஒரு தண்டனையை, கை கால் அடிபட்டுற மாதிரியான ஒரு தண்டனையை மரப்பாச்சியே கொடுக்கும், மரப்பாச்சி பொம்மையே கொடுக்கும். அப்போ எனக்கு என்ன தோன்றியது அப்படின்னா, என்ன போக்சோ சட்டம் வந்தாலும் இன்னும் குற்றவாளிகள் நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். முழுமையாக நாம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க முடியவில்லை, அதனால் அதை பிள்ளைகள்கிட்ட கொண்டு போக வேண்டாம் அப்படின்றதுனால தான் ஒருவேளை மரப்பாச்சியே தண்டனை கொடுத்துருச்சு, பாரு தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும் பாரு அப்படின்னு குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்காக எழுத்தாளர் இது மாதிரி செஞ்சாரா, இல்லை இந்த இடத்துல சூப்பர் ஹீரோ யாரு, நம்முடைய மரப்பாச்சி தான். அப்போ அது சூப்பர் ஹீரோவான மரப்பாச்சி பா தண்டனையெல்லாம் கொடுக்குது பாரு அப்படின்னு குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்காக சொன்னாரா தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் விருதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். ஒருவேளை ஒரு குழந்தைக்கு இப்படிப்பட்ட பாலியல் பிரச்சனைகள் வரும்போது, துன்புறுத்தல்கள் வரும்போது, அப்படி வந்துவிட்டதே என்ன செய்வது என்கின்ற எண்ணம் வரும்போது, ஒருவேளை இந்த புத்தகத்தை அவர்களுடைய பெற்றோர்கள் படித்திருந்து சொல்லியிருந்தாலோ அல்லது அந்த குழந்தை படித்திருந்தாலோ, நாம் இதை வீட்டில் போய் சொல்லலாம், அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம், அதனால் நம்மளை வீட்டில் கட்டி போட்டு வச்சிட மாட்டாங்க, ரூம்குள்ளே அடைச்சி போட்டு வச்சிட மாட்டாங்க, நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க, வேறொருவர் மேல்தானே தப்பு, அந்த குற்றவாளிக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அந்த குழந்தை நம்பினால், உண்மையிலேயே இந்த விருதெல்லாம் தாண்டி ஒரு கோடி விருதை அண்ணன் பாலபாரதி வாங்கியதற்கு சமம், ஏனெனில் அவர் எடுத்துக்கொண்டுள்ள அந்த மையச்சரடு அப்படிப்பட்டது. ஆகையால் தான் இந்த புத்தகம் எல்லோருக்கும் பரவலாக்கப்பட வேண்டும் என்று எனக்கும் தோன்றியது. நிச்சயமாக குழந்தைகளும் பெற்றோர்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தையும் இங்கு தெரிவிக்கின்றேன். மரப்பாச்சி சொன்ன ரகசியம், அண்ணன் பாலபாரதியின் வரிகளில். நன்றி.